time to tips. நம்ம இன்றைக்கான வீடியோல எதை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கூட்டுறவு சங்கங்களில் 5% வட்டியில் கடன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த அறிவிப்பு மூலமா யார் யாரெல்லாம் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து பயன்பெறலாம், மேலும் இந்த திட்டத்திற்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது, எந்த மாதிரியான ஆவணங்கள்லாம் தேவைப்படும் சொல்லிட்டு முழு விவரங்களையும் நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே தெரியற அந்த ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இந்த அறிவிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்தில் கூட்டுறவுத்துறை மூலம் விதவை கைம்பெண்கள் கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு கடன் தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு முன்பே வந்து அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு மிக குறைந்த வட்டியில், அதாவது 5% வட்டி விகிதத்தில் அவர்களின் பொருளாதார நிலையை உயர்த்த கடன் வழங்கப்படும் என தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களிலும் கடன் உதவி வழங்கப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த கடன் பெறுவதற்கான தகுதிகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ₹4000 குறைவான மாத வருமானம் உள்ள அனைத்து கைம்பெண்கள், ஆதரவற்ற விதவைகள், கணவரால் கைவிடப்பட்ட கைம்பெண்கள் ஆகியோர் இந்த கடன் திட்டத்தின் மூலம் பயன்பெற முடியும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது மாத வருமானம் 4000 கம்மியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடன் திட்டத்தின் மூலமாக 5000 25000 வரை கடன்கள் வழங்கப்படும். பெறப்பட்ட கடன் தொகையை அதிகபட்சம் 120 நாட்களுக்குள் மாதம் 2 முறை என்ற அடிப்படையிலும் திரும்ப செலுத்தலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 5000 அதிகபட்சமாக 25000 வரைக்கும் கடன் வாங்கிக்க முடியும். தூத்துக்குடியில் அமைந்துள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் 26 கிளைகளிலும் இந்த கடன் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவைப்படும் ஆவணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, விதவை சான்று, விண்ணப்பதாரர் மற்றும் பிணையதாரரின் ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு நகல் அதாவது ரேஷன் கார்டு நகல் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறமா பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் வந்து 2 தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 டாக்குமெண்ட் மட்டுமே போதும் நம்ம கடன் பெறதுக்கு. ஸோ மேலும் வந்து எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆவணங்களை அருகில் உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகளில் சமர்ப்பித்து கிளை மேலாளரை அணுகி கடன் பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.